வணக்கம். நம்ம வீட்டில் அல்லது தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு குச்சி, அதாவது நம்ம சுண்டு விரலை விட மிக சிறிய அளவிலான குச்சி 100 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா, அந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய குச்சிகளை எத்தனை ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு வந்து நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி ஒரு மரம் நம்மக்கிட்ட இருந்தால் எளிமையாக நமக்கு பணம் கிடைக்கும்ல. அப்படியாக கொண்ட ஒரு மரத்தை தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கோம். நம்ம அரபு நாடுகளில் வேலை பார்க்கும்போது அங்கே இருக்க அரேபிய குடிமக்கள் இந்த மிஸ்வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குச்சியை வச்சு பல் துளக்குவாங்க. அந்த குச்சிகள் பார்த்தோம் அப்படின்னா அப்போவே நம்ம ஊர் பணத்திற்கு 200, 300, 400 அந்த மாதிரி இருக்கும். அந்த குச்சிகள் நம்ம இப்போ நம்ம நாட்டில் வாங்கணும் அப்படின்னா அதோட விலை வந்து நான் சொன்ன மாதிரி தான் 100 ரூபாய்க்கு மேலே தான், குறைஞ்சபட்சம் 100 ரூபாய்க்கும் கம்மியாகவே கிடையவே கிடையாது. நம்ம இப்போதைக்கு அந்த குச்சிகளை விற்க ஆரம்பித்தோம் அப்படின்னா 100 ரூபாய்க்கு விற்கலாம். இந்த மரம் அரபு நாடுகளை பூர்வீகமாக கொண்டதா அப்படின்னா நிறையா பேருக்கு கேள்விகள் கேட்கலாம், கண்டிப்பாக தோணும். நாங்கள் இந்த மரத்தோட பெயர், இந்த மரத்தை தேடி போகும்போது நம்ம இந்த மரம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பூர்வீகமான மரம் தான் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்த குச்சியில் பல் விளக்கும்போது பொதுவாகவே நம்ம இந்த இயற்கை சார்ந்து பயணிக்கக்கூடியவங்களுக்கு இந்த மது பழக்கம், புகைப்பழக்கம் இதெல்லாம் இயற்கையாகவே வந்து தோணாது. நம்ம கிராமங்கள்லேயே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த குச்சியில் வச்சு பல் தைக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த மது பழக்கத்துக்கெல்லாம் ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மிஸ்வாக்கு குச்சியை வச்சு பல் தேய்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வேறு மாதிரியான எண்ணங்கள் தோன்றவே தோன்றாது. அந்த இறைநிலை, அந்த ஒரு நல்ல சிந்தனைகள் மட்டுமே தோன்றும். அதனால தான் வந்து நபிகள் நாயகமே அந்த இஸ்லாமிய மக்களை இந்த குச்சியை வந்து பல் துளக்க வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மரத்தோட தமிழ் பெயர் என்ன அப்படின்னா குட்டி வாகை. வாகை அப்படின்னா, வாகை அப்படின்னா கிரீடம், அதாவது ராஜா. நம்ம வந்து வாகை சூடிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதான். வாகை அப்படிங்கிற அந்த மரமே மிக மிக முக்கியத்துவமானது. நம்ம வந்து அதையே மறந்து போயிட்டோம், எதாவதுக்கோ மாறிட்டோம். ஆனால் நம்ம மக்கள் ஒவ்வொரு மரத்திற்குமே அதோட பொருள் அறிந்து, அதோடய பயன் அறிந்து, அவ்வளோ அருமையாக அதன் பெயரை வச்சே நம்ம வந்து விளங்கி கொள்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மரத்தோட பெயர் குட்டி வாகை. நம்ம வந்து ஆனால் நினச்சிட்டு இருக்கோம் இந்த வெளிநாட்டு மரம் அப்படின்னா, ஆனால் இது நம்ம பூர்வீகமான தமிழ்நாட்டை சேர்ந்த மரம் தான். இந்த மரத்திற்கு தாய் மரத்தை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அதோடய ஆண்டுகள் கிட்டத்தட்ட 700-800 ஆண்டுகள் அந்த மரத்துக்கு வந்து வயது இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு முதிர்ந்த மரம். ஆனால் இந்த மரம் எதார்ச்சமாக தமிழ்நாட்டில் ரொம்ப வேகமாக அழிந்து விட்டது. ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் தான் அந்த மரத்தோட எண்ணிக்கை இருக்குது. அதனால் நம்ம இந்த மரங்களை வந்து கண்டிப்பாக மீட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கொடுக்கணும். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போட்டு மசூதிகள், கோவில்கள் எல்லாம் கட்டுறாங்க. அந்த மசூதிகள் எல்லாற்றுகளையுமே இந்த மரங்களை வச்சு வளர்த்தாங்க அப்படின்னா நபிகள் நாயகம் சொன்னதற்கு வந்து ஒரு உண்மையான ஒரு மதிப்பு வந்து கிடைக்கும். நம்ம அந்த காலங்களில் இந்த மரம் அதிகபட்சமாக முருகன் கோவில்களில் வந்து நம் மக்கள் வளர்த்துருக்காங்க. இந்த பழத்தோட விதைகள் வந்து மயில் தின்னுட்டு போட்டால் தான் துளிர்த்து வருமா. அதை இந்த மரங்களை நான் 2 ஆண்டுகளாக இதை நாங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதிலேருந்து ஒரு கன்று கூட முளைக்கவே இல்லை. நானும் விதையெல்லாம் எடுத்து போட்டு முளைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி, முளைக்க வைக்க முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனால் அதுலேருந்து ஒரு கன்று கூட முளைக்கவே இல்லை. இந்த மரங்களை இப்போதைக்கு நம்ம தொடர்ந்து ஒரு மரத்தை, நம்மளுக்கு தெரியாத ஒரு மரத்தை திருப்பி அந்த கன்றுகளை வந்து துளிர்க்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான வேலை தான். ஆனால் நம்ம இதை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த ஆண்டு இந்த மரத்தை வந்து கண்டிப்பாக உருவாக்கி இந்த மரத்தை வளர்க்கக்கூடிய மக்களுக்கு கொடுப்பதற்கான வேலைகளை வந்து நம்ம செய்வோம். இந்த மரம் அதிகமாக ஒரு நாராக இருக்கும் கடித்து மென்னா அப்படின்னா, இதோட குச்சிகள் வந்து நம்ம வழக்கமான குச்சிகள், குச்சியில் பல் வளர்க்குறோம்ல, அந்த மாதிரி வேப்பங்குச்சியில் வளர்க்கணும் பல் துளக்கணும் அப்படின்னா அன்றைக்கே அந்த குச்சியை தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த குச்சியை, அந்த குச்சியை முடிகிற முடியாது, நம்ம அடுத்தடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அதனால் நம்ம ஒரு குச்சியை வச்சு நம்ம ஒரு 10 நாள் 20 நாள் வந்து பல் தேய்ச்சிடலாம். இந்த குச்சிகளை வந்து நம்ம
தொடர்ந்து பயன்படுத்தும் போது நமக்கு அந்த தீய எண்ணங்கள் இயற்கையாகவே நம்ம மனதிலிருந்து அகன்று போயிடுது. அதனால் வந்து இந்த மரங்களை இந்த குச்சியில் வந்து நம் மக்கள் வந்து மீண்டும் புழக்கத்திற்கு கொண்டு வந்து நம்ம இப்போ எத்தனை ஆயிரம் ரூபாய்க்கே பல்லுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம், அந்த பல்லுக்கு வரக்கூடிய எல்லா நோய்களையுமே சரி செய்திடும், வாய் துருநாற்றம் அறவே இல்லாமல் போயிடும். இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கை தந்த மரத்தை நம்ம வந்து மொத்தமாக மறந்து அழிச்சிட்டு இதை பற்றி எந்த நிறைய பேர் கண்டிப்பாக எந்த புரிதலுமே இருக்காது. ஆனால் இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிட்டு மக்கள்கிட்ட சொல்கிறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க நலமுடன். இயற்கை